ஹே ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் தஞ்சாவூர் ஸ்பெஷல் சாம்பார் பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் பிகின். இந்த ரெசிபி வந்து இந்த குவான்டிட்டி ஃபாலோ பண்ணிங்கன்னா 2 to 3 days ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்படி இல்லை பல்காக வேணும் அப்படின்னா பல்க் குவான்டிட்டி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 month வரைக்கும் வரும் அந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா. ஸோ இதுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்ஸையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், எக்ஸப்ட் மஞ்சள், பெருங்காயம் அண்ட் காஞ்ச மிளகாய். இது மூலமே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ரோஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா கருகிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து ஒரு ஸ்ப்ளட்டரிங் சவுண்ட் வரும், அது வரைக்கும் தான் அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கு மேலே அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சப்போஸ் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சின்னா அதை வந்து பவுடரில் ஆட் பண்ணாதீங்க, வேறு ஃப்ரெஷ் பேட்ச் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சின்னா மொத்த மசாலாவோட வாசனையுமே ஒரு மாதிரி கருகி போன மாதிரி ஸ்மெல் வரும். அதே மாதிரி வெந்தயம் வந்து வெடிக்காது, அதில் ஒரு மாதிரி ஸ்பின் ஆகும். நீங்கள் அந்த வீடியோலேயே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியாது, ஒரு மாதிரி ஸ்பின் ஆகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த உடனே அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ மிளகு, சீரகம், வெந்தயம் மூணு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் தனியா, தனியாவும் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும், ஆயிலுக்கு ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுவும் வெடிக்கும், வெடிக்கிற சவுண்ட் வந்தோடனே கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே பண்ணணும் அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா கருகிடும். அந்த மாதிரி சப்போஸ் கருகிடுச்சுன்னா அதை அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ தனியாவும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு மஞ்சள் ஆட் பண்ணுங்கள். இந்த மஞ்சள் வந்து பச்சை மஞ்சள் வாங்கி வேக வச்சு கட் பண்ணி காய வச்சது. நீங்கள் இது மாதிரி ப்ராசஸ் செய்ய மாட்டீங்க, டைம் இல்லை அப்படின்னா கடையில் ரெடிமேடாக விற்கிற மஞ்சள் வாங்கிக்கோங்க. மஞ்சள் தூள் வாங்கக்கூடாது, மஞ்சள் கிழங்கு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ மஞ்சள் வாசனை நல்லா வரும், அந்த அரோமா நல்லா டிஃப்யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா மஞ்சளை ரிமூவ் பண்ணிவிட்டு அதே ஆயிலில் பெருங்காயம் ஆட் பண்ணி இதையும் நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதையும் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் ரோஸ்ட் பண்ணுங்கள். சப்போஸ் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அந்த மசாலா வந்து மொத்தமாகவே ஒரு கருகி போன ஸ்மெல் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கலர் சேஞ்ச் ஆகாமல் அந்த பிளாக் கலரில் ஆகாத மாதிரி பார்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பவுடர் வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது, லைட்டாக ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி வந்து சாம்பார் வச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக இந்த பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யா, ஐ ரேப் இட் அப் நவ். ஐ மீட் யூ இன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அன்டில் நெக்ஸ்ட் டைம், ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ கைஸ், பை பை.